வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த பிளாக்ல நாங்கள் ஃபேமிலியா ஒன் டே ட்ரிப் மாதிரி திருப்பதிக்கு போயிருந்தோம். ஒரு சடன் ப்ரோக்ராம், அது சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அப்புறம் ஒரு ப்ரோக்ராம். ஸோ சடனாக பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். ரொம்ப ஒரு நல்ல தர்ஷனம் கிடைச்சிருந்தது. அந்த பிளாக் தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் கிளம்புன உடனே நேராக வந்து பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதிக்கு தான் போயிருந்தோம். பத்மாவதி தாயாரை பார்க்க போயிருந்தோம். ரொம்ப நல்ல தரிசனம், நல்ல சாமியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனசார வேண்டிக்கிட்டோம். மன ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது, அதனால் சரியாக எங்கள் கடவே நிறைய கடைங்களே அங்கே இல்லை. நான் அதை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நிறைய கடைகள் இருக்கும், நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே சரியாக கடைகள் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு வழியாக அம்மனை பார்த்த சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதியை நோக்கி பயணிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெருமாளை பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து பூலோக சொர்க்கமாக நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட்டாக இருக்குன்னா அது வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறது தான். என்னுடைய கிருஷ்ணரை பார்க்குறது பெருமாளை பார்க்குறது தான் எனக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அந்த வகையில் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் பெருமாள் கோயிலுக்கு போயிடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து டிலே ஆகிட்டே இருந்தது. எனக்கு வந்து நவம்பர் வர உடனே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமே ஆயிடுச்சு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் எனக்கு கல்யாணமே திருப்பதியில் தான் நடந்தது. இருந்தாலும் பெருமாளோட தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 வயசுக்கு அப்புறமா தான் கிடைச்சது. 21 வருஷத்தை தான் நான் பெருமாளையே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கோவிலில் தான் கல்யாணம் நடந்தது. இருந்தாலும் நான் பெருமாள் தரிசனம் பண்ணல. அதுக்கப்புறத்துலேருந்து நான் லைனாக எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடுறது. அது இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த இயரே டிசப்பாயின்மெண்ட்டுங்காக இருக்கும். கொரோனாவில் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்போவுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணதே இல்லை. எப்படியாச்சும் அண்டர் பெல்ட்டி அடித்தாச்சு போயிடுவேன். சில பேர்லாம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை ஏன் மாதம் மாதம் போகிறவங்களாக இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க. நானும் வந்து நினைப்பேன் இந்த மாதம் போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைச்சதே கிடையாது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி பெருமாளை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதுவும் இது வரைக்கும் நான் நடந்ததே கிடையாது. அதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு எனக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து பேராசையாக என்னன்னு தெரியல. சில பேருக்கு வந்து இயல்பாக கிடைக்கிற விஷயம், எனக்கு மட்டும் அது இயல்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் வருஷத்தில் ஒரு தடவை தான் என்னால் வந்து பெருமாள் கோயிலுக்கு போக முடியும். அதை ஸ்கிப் பண்ணாமல் போயிடணும்னு சொல்லிட்டு சான்ஸ் கிடைச்சா அடுத்த செகண்டே கிளம்பிட்டோம். அதை வந்து எங்களுக்கு தகவல் வந்தது திருப்பதியில் வந்து இப்போ ஃப்ரீ தர்ஷனம் வந்து நல்லா ஒரு குயிக்காக போயிடுது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ நாங்கள் ஃப்ரீ இதில் தான் போயிருந்தோம். எங்களால் வந்து இந்த வாட்டி 300 ரூபாய் டிக்கெட்டே சுத்தமாக புக் பண்ண முடியல. அதனால் ஃப்ரீ தர்ஷனத்தை தான் நாங்கள் இந்த வாட்டி போயிருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட்டில் இருக்கிறோம். ஸோ நம்ம இறங்கி ஃபுல்லாக நம்மளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த சமயத்தில் அப்பாவுக்கு உடம்பு வேறு சரியில்லை. அவரை வந்து வர வேணான்னு சொன்னால் அவர் வந்து இல்லை இல்லை நான் வந்தே தீருவேன், எனக்கும் பெருமாளை பார்க்கணும்னு சொல்லி அவருமே வராரு. அதனால தான் நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பாக வந்தோம். ஒருவேளை அப்பா வராமல் இருந்தாலோ இல்லை அப்பாவுக்கு உடம்பு இந்த சமயத்தில் வந்து நல்லா இருந்திருந்தாலோ நாங்கள் ஒரு 2-3 டேஸ் திருப்பதிலே ஸ்டே பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரும்போது காலாஸ்திரி இதெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி இருந்திருக்கோம். பட் அவருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால ஒரு 1-day trip மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் மத்தியானமாக கிளம்பி ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறோம். ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரோக்ராமாக இருந்தது. இந்த வாட்டி போகும்போது நல்ல ஒரு பனி மூட்டும், நிறைய இடத்துல சீனரிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாதி அதாவது நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது கீழே வந்து பில்டிங்ஸ்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த பில்டிங்ஸ் எதுவுமே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி மூட்டமாக இருந்தது. இன்னும் மேலே நல்லா ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கீழே செக் போஸ்ட்லேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் டைமிங்குள்ளே தான் நம்ம ரீச் ஆகணும். அதிகமாக டைம் ஆனால் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து சீக்கிரமாக ரீச் ஆனால் அதுக்கு சம் பெனால்ட்டி இருக்குது. அதனால் அந்த டைமிங்கை வந்து நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு ரீச் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, மேலே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. பட் அதனால் வந்து ரூம் எதுவும் போட போகிறதில்ல.
நம்ம போயிட்டு இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம போய் நேராக குடோனில் போய் இருக்க வேண்டியது தான். அப்போ தான் சைடில் வந்து இந்த பார்க்கை பார்த்துடணும். இதை பார்த்தவொடனே சஞ்சய் வந்து இந்த பார்க்குக்குள்ளே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால் நானும் எல்லோரும் இறங்கி அந்த பார்க்குக்கு போனோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனோட இருக்கிற ரதம் இருந்துச்சு. அந்த நிறைய பூக்கள் வந்து இங்கே கார்டன் வந்து பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கிளைமேட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு ஓவராலாக பார்க்கும் போது நாங்கள் மேலே வரும்போது நோட்டீஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டமும் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப சீக்கிரமாகவே தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கிடையாது. அதனால் டக்குன்னு நம்ம என்ன பண்ணலான்னா போயிட்டு நம்ம கார் பார்க்கிங்கை நோக்கி போயிட்டு கார் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு நேராக தர்ஷனத்துக்கு போயிட வேண்டியதுதான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 hours வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். கார் பார்க்கிங் போயிட்டு கார் விட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. ஸோ குடோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கார் பார்க்கிங் விட்டுன இடத்துல வந்து இந்த ஒரு டிஃபன் சென்டர் இருந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்பாவுக்கு வந்து கால் வலி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டல்லாக இருந்தார், எனக்கு லைட்டாக கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக தர்ஷனத்துக்கு போயிட்டோம். தர்ஷனத்துக்கு போகும்போது அங்கேருந்து நம்ம கார் பார்க்கிங்லேருந்து ஒரு ஜீப் பேசிக்கிட்டு அங்கேருந்து தர்ஷனத்தில் போய் இறங்கிட்டோம். தர்ஷனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்தோங்க. நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது. அப்பா அம்மா வச்சுட்டு ரொம்பவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டோம். ஃப்ரீ தர்ஷனம் தான், கிட்டக்கிட்ட வந்து ஒரு 3/4 hours 1 hour மேலே நான் வந்து நடந்து குடோனுக்கு போட்டாங்க. குடோனில் நாங்கள் வந்து ஒரு 7:30 நடக்க ஆரம்பித்தோம். 8:30 நாங்கள் வந்து குடோனுக்கு போய் ரீச் ஆனோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2:00 எங்களை திறந்து விட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 2-3 சாமி பார்த்துட்டு கார் பார்க்கிங்க்கு வந்துட்டோம். ஸோ அந்த நேரத்துக்கு கீழே இறங்க முடியாது அப்படிங்கிறதுனால கார்லே வந்து படுத்து தூங்கிட்டு கார்லேருந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். பட் ஏன் இவ்வளோ தூரம் வந்து நடக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த 60 அந்த 60 மேலே இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு தான் 60 ஆகுது, அம்மாவுக்கு இன்னும் 60 ஆகலை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது காலையில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம், ஈவினிங்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இவங்களும் நீங்கள் போங்க தனியாக போங்கன்னு சொன்னாலும் ஒத்துக்கலை, எங்கள் கூட தான் வருவேன்ற மாதிரி அடம் பிடிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உண்மையாகவே, சீரியஸாகவே ரெண்டு பேருமே நடக்கிறதுக்கு ஒரு அவங்க எப்படியோ நடந்து அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த வீட்டுக்குன்றான் பாருங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன ஒன்றுனா அந்த குடோனில் ஒரு 1-2 hours நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் அவங்க கால் வலிலாம் கொஞ்சம் ரெக்குவயர் ஆகிடுச்சு. இந்த இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் நடக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒரு நிறைய கூட்டம் இருக்குது அதனால் வந்து இவ்வளோ நடக்க வச்சா அப்போ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு. கூட்டமே இல்லாத சமயத்தில் கூட இவ்வளோ தூரம் நடக்க வச்சு குடோனில் ரொம்ப நேரம் போட்டு வைக்கிறது வந்து என்ன காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் சாமி தர்ஷனம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது காரணம் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக அப்போ வந்து ஏதோ க்ளோஸ் பண்ண போகிறாங்க போல் இருக்குது அந்த 1:30, அதனால் லாஸ்ட்டாக இருந்ததுனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அதிகமாக சாமியை பார்க்குற மாதிரி இருந்தது. சாமியை நல்லபடியாக தர்ஷனம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. வீட்டுக்கு வந்த உடனே பிரசாத பையை எடுத்துன்னு போய் பூஜை ரூமில் வச்சு வேண்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தீபாரத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதத்தை எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபைனலி இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக வந்து முடிஞ்சிருந்தது. என்ன ஒன்று, அம்மா அப்பாவை கொஞ்சம் அலக்கழிச்சது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை கொஞ்சம் அவங்க தேவஸ்தானம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ என்ஸ் அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாய் பாய்.